ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பார்க்க போகிறோம் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோடைய டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க இதில் மிஸ் பண்ணாலும் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருப்போம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஇசிஐஎல் அதாவது ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பிஎஸ்என்எல் இருக்குல்ல ஸோ தமிழ்நாட்டில் பிஎஸ்என்எல் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு நிறுவனம் தான் ஸோ இங்கேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க டோட்டலாக தொண்ணூற்றி ஆறு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ஓகே இப்போ எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இது நம்மளில் நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க வெறும் பத்தாம் வகுப்பு டென்த்து மட்டும் படித்தாலே போதும் இதுக்கு எலிஜிபிள் பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா சேலரி பர் மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் மாலி இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருந்ததுனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இருபத்தி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் வகுப்பு ஃபிஃப்த்து படிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள் தான் ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்ரூவா பர் மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்றதும் சொல்லிருக்காங்க அடுத்து சூப்பர்வைசர் இந்த சூப்பர்வைசர் பதவிக்கு மட்டும் கிராஜுவேட் டிகிரி கேட்குறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்வைசர் ஃபீல்டில் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனாக கேட்குறாங்க ஸோ ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபா பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கார்பேஜ் கலெக்டர் ஸோ கார்பேஜ் கலெக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் ஃபிஃப்த்து அஞ்சாம் வகுப்பு படிச்சுருந்தா போதும் எலிஜிபிள் தான் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மள நிறைய பேர் எம்டிஎஸ் பதவிக்கு எலிஜிபிளாக இருப்போம் ஸோ கண்டிப்பாக எம்டிஎஸ் பதவிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தட் ஆன்லைனில் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெயில் ஐடி மூலிமா மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பத்து தான் லாஸ்ட் டேட் ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன்லேயே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னா ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் மேலே லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பர் அதில் காமிக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஸோ என்ன ஃபீஸ் அப்படின்னா ஜென்ரலுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணோம் ஓபிசிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா எஸ்சிஎஸ்டிக்கு நானூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எழுநூற்றி ஐம்பதுருவா உமனுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா டபிள்யூஎஸ்பிஹெச்க்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணோம் ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ரெண்டு பதவி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை த்ரீ ஹண்ட்ரடோ நீங்கள் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிங்கிள் போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா இல்லை எஸ்சி எஸ்டிக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் இதான் உங்களுடைய ஃபீஸ் இருக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கோ உங்களையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் இதை செக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலிமா எஸ்எம்எஸ் மூலியமாக தான் அவங்க தெரிவிப்பாங்க ஸோ டிலே ஆயிடுச்சு நான் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்